திருத்தொண்டர் புராணத்துல சுந்தரருடைய திருமண நிகழ்ச்சியை தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சேக்கடார் பெருமான் வர்ணிக்கின்ற பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல குலமுதல் அறிவின் மிக்கார் கோத்திர முறையும் தேர்ந்தார் நலம்மிகு முதியோர் சொல்ல சடங்கவி நன்மை ஏற்று மலர் தரு முகத்தன் ஆகி மனம் புரி செயலின் வாய்மை பலவுடன் பேசி ஒத்த பண்பினால் அன்பு நேர்ந்தான். இந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் முதல்ல பண்பு ஒத்த தன்மை அதுதான் வந்து பொருத்தம்னு பார்த்திருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து ஆதிசைவர் குலத்தைச் சேர்ந்தவர்கள், சிவபெருமானத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் என்ற அந்த பண்பு ஒத்த தன்மை பார்த்து அன்பு நேர்ந்தான். அதாவது நம் பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று சடங்கவி சிவாச்சாரியார் சொன்னார். மற்ற அவன் இசைந்த வார்த்தை கேட்டவர் வள்ளல் தன்னை பெற்றவர் தம்பால் சென்று சொன்ன பின் பெருகு சிந்தை உற்றதோர் மகிழ்ச்சி எய்தி மனவினை உவந்து சாற்றி கொற்றவர் திருவுக்கு ஏற்ப குறித்து நாள் ஓலை விட்டார். மற்ற அவன் இசைந்த வார்த்தை கேட்டவர், அதாவது சுந்தரர் பக்கத்திலிருந்து சடங்கவி சிவாச்சாரியார் வீட்டுக்கு சென்றவர்கள், சடங்கவி சிவாச்சாரியார் தன்னுடைய மகளை திருமணம் செய்து தர இசைந்த வார்த்தை கேட்டவர்கள், அதான் மற்ற அவன் இசைந்த வார்த்தை கேட்டவர் வள்ளல் தன்னை பெற்றவர். அதாவது சுந்தரருடைய பெற்றோராகிய சடையனார் இசைஞானியாரிடத்திலே போய் சொல்லுகிறார்கள் வள்ளல் என்று இந்த இடத்துல அவரை குறிப்பிடுகிறார்கள். சுந்தரரை முதல் முதல்ல இவர் இங்க வந்து வள்ளல் என்ற சொல்லார் அவர் குறிப்பிடுகிறார். வள்ளல் என்பவர் யார் அப்படின்னு சொன்னா பயன் கருதாது கொடுப்பவர், பயன் கருதாது கொடுப்பவர் தான் வள்ளல். அதனாலதான் நம்ம மழையத்தான் வந்து பொதுவா வந்து வள்ளல் கைமாறு கருதா கடப்பாடு மாறி மாட்டு என்னாற்றும் கொள்ளோ உனது, எந்த பயனையும் எதிர்பார்க்காம மழை வந்து கொடுக்குது. ஆனா கடன் அறிந்த வள்ளல்கள் இருக்காங்களே மழையை விட உயர்ந்தவங்களாம். ஏன்னு சொன்னா இந்த மழை என்ன செய்யுமோ கொடுக்கவும் செய்யுமா கெடுக்கவும் செய்யுமா. ஆனா வள்ளல்கள் இருக்காங்களே இந்த பாரி போன்ற வள்ளல்கள், கபிலர் சொல்லும்போது சொல்லுவாரு எல்லாரும் பாரி பாரின்னு பேசுறீங்களே மாறின்னு ஒன்னு இருக்கு மழைன்னு ஒன்னு இருக்குன்னு ஒரு பாட்டு மாறியும் உண்டு இண்டு உலகு பிறப்பது அப்படின்னு ஒரு பாடுவாரு. காரணம் மழையை விட இந்த வள்ளல்கள் உயர்ந்தவர்கள். ஏனென்றால் இவர்கள் சிறிதும் தீமை செய்வதில்லை, தீமையை பிறருக்கு தீமையை கொடுப்பதில்லை, நன்மையை மட்டுமே கொடுக்கின்றவர்கள். அதுவும் இந்த சுந்தரர் இவர் வள்ளல்னு சொன்ன சுந்தரர் இல்லை என்று சொன்னால் திருத்தொண்டர் தொகை இல்லை, திருத்தொண்டர் திரு அந்தாதி இல்லை, திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணம் இல்லை. இந்த உலக மக்களுக்கு உய்யும் வழி தெரியாது. அப்ப இந்த உலக மக்களுக்கு உய்யும் வழியை அருளி செய்த வள்ளல் அவன். அதனாலதான் அவரை சொல்லும்போது என்ன சொன்னாங்க வள்ளல் என்று அவரை குறிப்பிட்டு சொன்னார். வள்ளல் அது எப்படி, இது பிறர்க்கரிய ஒன்றை அவர் கொடுக்கிறார். உலக பொருள்கள் எல்லாம் கூட கொடுக்கலாம், அது இப்ப என்ன உணவு பொருள் கொடுத்தாலும் சரி அல்லது பொண்ணும் பொருளும் கொடுத்தாலும் சரி எல்லாம் தீர்ந்து போகும், ஒரு சில நாளைக்கு தான் அது இன்பம் தரும். ஆனா சுந்தர் நமக்கெல்லாம் என்ன தந்திருக்காருன்னா முக்தி அடைகின்ற பேற்றை தந்திருக்காரு அவர். பாத்தீங்கன்னா இந்த திருத்தொண்டர் புராணத்தையும் திருத்தொண்டர் இதையெல்லாம் படிச்சா நமக்கு முக்தி நிச்சயமா. அப்ப இந்த உயிர்களுக்கு முக்தி பெறுகின்ற சிவப்பேறு அருளுகின்ற தன்மையை அவர் கொடுத்துருக்கார். இது வேற எந்த வள்ளலும் கொடுக்க முடியாது. இவர் தான் வந்து சிவப்பேறு பெறுகின்ற தன்மையை உயிருக்கு கொடுத்திருக்கின்றார். அதனால இவர் என்ன சொன்னாரு வள்ளல் தன்னை பெற்றவர் தம்பால் சென்று வள்ளல் என்று சுந்தரரை முதல் முதல் வெளியே குறிப்பிடுகிறார் நம்பியார். பெற்றவர் தம்பால் சென்று சொன்ன பின் பெருகு சிந்தை உற்றதோர் மகிழ்ச்சி எய்தி, அவங்களுக்கு ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி. பெருகு சிந்தை உற்றதோர் மகிழ்ச்சி எய்தி மனவினை வந்து சாற்றி, சரி திருமணம் செய்யலாம், அதற்கு என்ன செய்யலாம் என்று முதல்ல என்ன செய்கிறார்கள், அரசர் குல மரபிற்கு ஏற்ப ஒரு நாள் பார்க்கிறார்கள். அந்த நாள் பார்க்கும்போது பெயர் நட்சத்திரம் இதெல்லாம் வச்சு பார்க்கிறாங்க. அவங்க இங்க அவங்க என்ன செய்யறாங்க மன்னர் குல திருவுக்கு ஏற்ப, இந்த மன்னருடைய மகனுக்கு
எந்த நாள்ல திருமணம் செய்தால் அது சிறப்பாக இருக்கும். ஏன்னா இவர் பின்னால ஆட்சிக்கு வரப்போறவர். இப்ப இருக்கிற சூழ்நிலைப்படி நரசிங்க முனையரை இருக்கு பின்னால் இந்த நாட்டினுடைய அரசராக வரப்போகிறவர் இவர். ஆனா பெண் வந்து இவர்கள் குலத்திற்கு அரசர் குலத்துல பார்க்கல, முனையரையர் குலத்துல பார்க்கல. சடங்க சிவாச்சாரியார் வந்து இவங்க சிவாச்சாரியார் குலத்தை சேர்ந்தவர்கள். ஆனாலும் நாள் பார்க்கும் போது அரசருக்கு ஏற்ற நாள் பார்த்தார்கள். ஒற்றவர் திருவுக்கு ஏற்ப குறித்து நாள் குறித்தார்கள். இத மூர்த்த நாள் குறிக்கிறது. நாள் ஓலை விட்டார், அதுக்கு பேரு நாள் ஓலை. இன்னைக்கு மூர்த்த பத்திரிகைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பஞ்சாங்க கடையிலையோ யாரையோ போட்டு கேட்டு குறிச்சு நம்ம வந்து எழுதுறோம். அவரு நம்ம நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து தான் வந்து எடுப்பார். இங்க இவர்களுக்கு ஏற்ப பெண் பார்த்தார்கள், ஆனால் மன்னருக்கு ஏற்ப நாள் பார்த்தார்கள். ஏன்னா நம்ம ரெண்டு பக்கமும் இவர் இருக்கிறதுனால மன்னருக்கு ஏற்ப நாள் பார்த்தார்கள். நாள் ஓலை அப்படின்னு சொன்னா திருமணம் நடக்கின்ற நாள், திருமணம் நடக்கின்ற நேரம், ரெண்டையும் குறித்தார்கள். ஓரை அப்படின்னு சொல்றது. இந்த மூர்த்தத்துக்கு தமிழ்ல பேர் வந்து ஓரை. இப்போ வந்து ஓரை சொல்றாங்க. ஆனா எந்த ஓரை நல்ல ஓரையோ அதுல திருமணம் நிகழும். குறித்து நாள் ஓலை விட்டார். அந்த மூர்த்த பத்திரிகைய பெண் வீட்டுக்கு எப்போது திருமணம், எந்த வேளையில் திருமணம் என்று ஒரு ஓலையில எழுதி அனுப்புவதற்கு பேர் வந்து நாள் ஓலைன்னு பேர். இன்னைக்கு மூர்த்த பத்திரிகை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து நாள் ஓலை. அந்த நாள் ஓலையை சடங்கவி சிவாச்சாரியார் இல்லத்திற்கு இவர்கள் அனுப்பினார்கள். மறுபடியும் இங்கிருந்து போகிறார்கள். அவர்கள் என்ன செய்தாங்க, மங்களம் பொலிய செய்த மனவினை ஓலை. அவங்க அந்த அனுப்புனதுக்கு பேரே ஓலையில எழுதியிருக்காங்க. எழுதும் போது என்ன செஞ்சிருக்காங்க, மங்களம் பொலிய செய்த. இப்பவும் நீங்க திருமண பத்திரிக்கை இதெல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் தான் தடவுவாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் தடவி இதை அனுப்புறது. அந்த முகூர்த்த ஏட்டில் நம்மதுலேயுமே ரொம்ப நாள் வந்து ஏட்டில் தான் எழுதுனாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய வீட்டில் வந்து இந்த சாம பெண்ணுக்கு வைக்கிற சாமான வந்து ஓலையில் தான் எழுதியிருக்காங்க. முதல்ல ஓலையில் எழுதி அந்த ஓலைச்சுவடி நான் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓலையில் வந்து ஓலையில் எழுதுறவங்க எடுத்தாங்க வச்சு நம்ம பெரியவங்க எழுதுவாங்க. இன்னொன்று பணம் எழுதுறதுங்கிறது நம்ம இதில் பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா மன மேலே பெரியவங்க உட்காந்து இந்த மண் ஓலையில் தான் முதல்ல எழுதுவாங்க. இப்போ ஓலையில் எழுதுறதுக்கு ஆள் இல்லாததுனால நம்ம யாரும் எழுதுறது இல்லையே தவிர இந்த பணம் எழுதுறது, பாக்கு பணம் எழுதுறது, ஆயா வீட்டு பணம் எழுதுறது இதெல்லாம் வந்து ஓலையில தான் எழுதுறது வழக்கம். அந்த காலத்தில் பனை ஓலையில எழுதுவாங்க. அதில் மஞ்சள் தடவுவாங்க. இந்த மஞ்சள் தடவுவது ரெண்டு கால். ஒன்று வந்து ஓலையில் எழுதுன எழுத்து படிச்சுன்னு மஞ்சள் மஞ்சளாக தெரியும். இந்த பள்ளமாக இருக்க எழுத்து வந்து நல்லா தெரியும். இன்னொன்று இந்த மங்களமும் அது ஆகும். இன்னொன்று இந்த மஞ்சள் இருக்கிறதுனால இந்த பூச்சி இதெல்லாம் அரிக்காது. இந்த ஓலையை இந்த ஓலை நெடுநாளைக்கு வந்து அந்த ஓலை வந்து பாதுகாக்கப்படும். ஒரு இதில் வந்து எவ்வளவு பயன் கருதியிருக்காங்க பாருங்க. அதனாலதான் இதுக்கு மங்களம் ஒளிய செய்த, மங்களம் ஒளிய செய்த மனவினை ஓலை. ஏந்தி அங்கையல் கண்ணினாரும் ஆடவர் பலரும் ஈண்டி பொங்கு அலர் சோலை மூதூர் குறுகினார். மூர்த்தம் வைக்க போறாங்க. மூர்த்த பத்திரிகையை கொண்டுட்டு அவங்க வீட்டுக்கு அங்க போறாங்க. முதல்ல போகும்போது ஆடவர்கள் மட்டும் போனாங்க. பெண்ணு கேட்க போன போது ஆடவர்கள் மட்டும்தான் போனாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, இந்த மூர்த்த பத்திரிகையை கொண்டு நாள் ஓலையை மனவினை ஓலையை ஏந்தி கொண்டு ஆண்களும் பெண்களும் செல்கிறார்கள். அப்ப அந்த ஆண்களும் பெண்களும் செல்கிறார்கள். கொங்கு அலர் சோலை மூதூர் குறுகினர். அதாவது இந்த புத்தூர் என்ற ஊருக்கு அவர்கள் சென்றார்கள். கொங்கு அலர் சோலை மூதூர் குறுகினர். இவங்க ஊர் போகும்போதே என்ன செய்யறாங்க, அந்த ஊர்லயே வந்து அழைக்கிறாங்க. இவங்களை அந்த வீட்டுக்காரங்க வந்து அழைக்கிறாங்க. எதிரே வந்து பங்கய வதனிமாரும் மைந்தரும் பணிந்து கொண்டார். பங்கய வதனிமாரும் தாமரை போன்ற முகங்களை உடைய பெண்கள். பெண்கள் முதல்ல வந்து அழைத்திருக்காங்க. அவங்க வந்து பெண்களும் ஆண்களுமாக வந்து அழைக்கிறார்கள். இங்கிருந்து போறது பெண்களும் ஆண்களுமா போறாங்க. அங்கிருந்து பெண்களும் ஆண்களுமாக வந்து அழைக்கிறார்கள். அவங்க வந்து சுந்தரர் மாதிரி ஒரு நம்பியாரூரர், ஒரு அரசருடைய மகன் நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளையா வர்றாரே அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் ஏ மகிழ்ச்சியா அந்த மகிழ்ச்சியை காட்டுறாங்க. பங்கைய வதனிமார் அவங்க மலர் எப்படி இருக்கு, தாமரை மலர்ந்தது போன்ற முகத்தோடு அவர்கள் வந்து வருகிறார்கள். பங்கைய வதனிமாரும் மைந்தரும் பணிந்து கொண்டார். அவங்களை வரவேற்கிறது எப்படி சொல்றாங்க, அவங்களை வந்து பணிந்து அவர்களை வரவேற்கிறார்கள். அதுல சொன்னாங்க, இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாப்பிள்ளை வீட்டிலிருந்து தான் வந்து இந்த மூர்த்தம் வைக்க வந்து அவங்க போறாங்க.
பெண் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதாவது இப்ப நம்ம அந்த பொன் தட்டுறதுன்னு சொல்றோம், பொன் தட்டுறது. அந்த நாள்ல தான் வந்து அந்த அப்ப வந்து படிப்பாங்க, அந்த ஆசாரி வந்து பொன் தட்டும் போது பஞ்சாங்கக்காரரும் கூட இருப்பாரு. இப்ப இந்த நேரத்துல இதுல திருமணம் நடக்கும்னு படிக்கிறது உண்டு. அது எப்ப நிகழ்ந்ததுன்னா அதான் திருமணத்தினுடைய முதல் சடங்கு அந்த காலத்துல. அதை பெண் வீட்டுல கொடுத்து அதை வாங்கித்தான் கடத்தீரோ அல்லது திருப்பூட்டுறதோ செய்யறது ஒரு காலத்துல வழக்கமா இருந்தது. இன்னைக்கு என்னடானா கல்யாணத்தன்னைக்கு காலையில தான் இந்த சடங்கே கிட்டத்தட்ட நடக்குது. கல்யாணத்தன்னைக்கு காலையில தான் வந்து அப்போ வந்து பஞ்சாயக்காரர் எழுதி கொடுத்ததை வந்து அவர் வர்றாரோ இல்லையோ அங்கே இருக்க பெரியவங்க படிப்பாங்க. இன்னார் மகனுக்கு இன்னார் மகனுக்கு இத்தனாம் தேதி இந்த நேரத்துல திருமணம் நடைபெறும் என்று கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு காலையில இன்னைக்கு அது ஒரு சடங்காக நிகழ்கிறதே தவிர அந்த காலத்துல இதெல்லாம் முன்னாலே வந்து நிகழ்ந்த திருமணம் பேசி முடிச்ச உடனே இவங்க ஒரு ஓலையை கொண்டு போறாங்க. அந்த ஓலையை வந்து அவங்க மகிழ்ந்து வரவேற்று வாங்கி பார்க்கிறாங்க. உடனே அப்ப வந்து பெண் வீட்டுலதான் திருமணம் நடக்கிறது வழக்கம். இன்னைக்கு இருக்கிறது மாதிரியே பெண் வீட்டுலதான் திருமணம் நடக்கிறது வழக்கமா இருந்திருக்கு. அவங்க அதை பார்த்த உடனே மகிழ்ச்சியால் மனம் நீ கூறி மங்கள வினைகள் எல்லாம் புகழ்ச்சியால் பொறிந்து தோன்ற போற்றிய தொழிலர் ஆகி இகழ்ச்சி ஒன்றானும் இன்றி ஏந்து பூமாலை பந்தர் நிகழ்ச்சியின் மைந்தர் மண்டி நீழ்முடை சாத்தினார்கள். நீழ்முடை சாத்தினார்கள். அங்க என்ன செய்கிறார்கள், அவங்களுக்கு மகிழ்ச்சியால் மனம் மீக்கூறி மங்கள வினைகள் எல்லாம் புகழ்ச்சியால் பொழிந்து தோன்ற. அதாவது அந்த திருமண சடங்கு செய்வதற்காக பந்தல் அமைப்பது போன்ற வேலைகள்லாம் செய்கிறாங்க. மனவினைக்கான மங்கள வினைகள் அவங்க செய்கிறாங்க. அதை எப்படி செய்கிறாங்களா, புகழ்ச்சியால் பொழிந்து தோன்ற. ஆனா இவ்வளவு அழக பார்க்கிறவங்கன்னா அதை வியந்து பார்க்கிற மாதிரி புகழ்வது மாதிரி இவ்வளவு அழகா அலங்கரிச்சிருக்காங்களே, இவ்வளவு நல்லா செஞ்சிருக்காங்களே. புகழ்ச்சியால் பொழிந்து தோன்ற போற்றிய தொழிலர் ஆகி, ரொம்ப கண்ணும் கருத்துமா அதை செஞ்சிருக்காங்களாம். போற்றிய தொழிலர் ஆகி இகழ்ச்சி ஒன்றானும் இன்று எந்த குறையும் இல்லாமல் ஒரு சிறு குறை கூட வராம பார்த்து அந்த மங்கள வினைகள் எல்லாம் அவர்கள் செய்தார்கள். ஏந்து பூமாலை பந்தர், அந்த பந்தர் எப்படி போட்டிருந்தது, திருமண பந்தர் ஒரு காவணம், அதுல பூ மாலைகள் நிறைய தொங்க விடப்பட்டிருந்தன. ஏந்து பூமாலை பந்தர் நிகழ்ச்சியின் மைந்தர் ஈண்டி நீழ்முடை சாத்தினார்கள். முதல் திருமண சடங்கு என்ன அப்படின்னு சொன்னா அங்குரார்ப்பணம்னு அந்த காலத்துல சொல்றோம். முளைப்பாரி இடுதல் அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம். முளைப்பாரி இடுதல், இந்த முளைப்பாலிகை நவதானியங்களை பால்ல நினைக்கிறது, அதனாலதான் அதுக்கு பேர் பாலிகைன்னு பேர். பால்ல நினைச்சு அதை வந்து ஒரு அகன்ற இதுல வந்து விதைச்சு வைப்பாங்களாம். அது வளருமா, அது கல்யாணத்துக்கு ரொம்ப முன்னாலே பண்றலாம். அது நல்லா வளருவதை பொறுத்து அந்த திருமணம் ரொம்ப சிறப்பா நடக்கும்னு நம்பிக்கை அந்த காலத்துல இருந்தது. அதனாலதான் வந்து அதை அங்குரார்ப்பணம் செய்யும் போது இந்த முளைப்பாலிகை வளர்ப்பார்கள். இப்ப நம்ம முன்னால என்ன பண்றோம்னா வீட்டுல அதை வந்து ஒரு இதுல ஊற வச்சுட்டு ஒரு துணியில கட்டி இது பண்ணிடுறோம். இன்னைக்கு வந்து அது முளைக்கிறதுக்காக நம்ம முடிச்சுக்கலாம். அதை வச்சுதான் நம்ம மனப்பந்தல்ல அவங்க உட்கார்ந்து இருக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா மனவரைன்னு நம்ம சொல்லுவோம். மனவரையில வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் அதை வச்சுதான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதை நவதானியம் முளைச்சு அதை போட்டுதான் வந்து பண்ணுவாங்க. அந்த காலத்துல இத ஒரு செடி மாதிரியே நல்லா முளைச்சிருக்குமா. அதுக்கு ஏன் பாலிகின்னு பேர்னா பால்ல நினைப்பாங்களா, அந்த நவதானியத்தை பால்ல நினைச்சு அங்க விதைப்பாருங்களா. அந்த ஒரு அகன்ற பாத்திரம் மாதிரி இந்த மண் ஓடுதுல வந்து அந்த காலத்துல அதை விதைக்கிறது உண்டு. அந்த மாதிரி விதைச்சு அதை வளர்ப்பாங்களாம். அதுக்கு பேர் தான் சொன்னாங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீழ்முடை சாத்தினார்கள். அந்த அந்த இதுல விதைச்சதை அவங்க எப்படி சொல்றாங்க, நீழ்முடை. அந்த முளைச்சு தானா முளைச்சு வந்துடும், அது மேல உயர்ந்து வருகின்றது. திருமண வாழ்க்கை என்பது இந்த மாதிரி நீண்டு உயர்ந்து வளர வேண்டும், குடும்பம் வளர வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி ஒரு முளைப்பாரி வைப்பது திருவிழாக்களிடையே உண்டு. அது திருவிழாக்களிடையே இப்ப நம்ம ஊர்ல வந்து நம்முடைய முதல் திருவிழா அதுதான் மந்திரம் சொல்றதுலாம் அப்புறம். இப்ப நீங்க இந்த கோட்டையம்மன் கோயில் திருவிழா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது எதுக்கு அவங்க இந்த வழிபாடு பூரா செய்கிறாங்கன்னா முளைப்பாரிக்குதான். முளைப்பாரி வச்சு அந்த முளைப்பாரியை வச்சுதான் அதன் மேல கலசம் வச்சு அதுலதான் வந்து அம்மன் உருவமெல்லாம் வெளியே வச்சுதான் அலங்காரம் பண்றாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிறது முளைப்பாரி தான். கடைசியில அம்மனை நீர்ல கரைக்கிறதுன்னு சொல்றது அந்த முளைப்பாரியைத்தான் கொண்டு போய் ஊரணி தண்ணியிலயோ தண்ணியிலயோ கொண்டு போய் வந்தவங்க கரைச்சிருவாங்க. சாமி இதுங்கிறதுனால அது கொண்டு போய் வந்து கரைச்சிருவாங்க. இந்த முளைப்பாரி இடுதல், இத முளைப்பாரின்னு சொன்னாங்க. பாலிகை அது, முளைப்பாலிகை. அண்டனர் வீடுகள்ல இன்றைக்கு அந்த சடங்கு வந்து
பாதையை ஏந்தி செல்லுதல் என்று ஒரு வழக்கமாக வந்து கிட்டத்தட்ட இருக்கு. நம்ம வந்து அது ஒரு துணியில கட்டி கொண்டு போய் எதை கொண்டு போய் நம்ம வந்து கொடுத்துருவோம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த சடங்கு சொல்றாங்க. இதுதான் திருமணத்துக்கு முதல் சடங்கு. முதல்ல வரிசையா சடங்கு சொல்லிட்டே வர்றாரு. திருமணம் போய் கேட்க போறது, பெண் வீட்டுக்கு பெண் வீட்டார் இசைவு கொடுப்பது, மாப்பிள்ளை வீட்டார் ஏற்றுக்கொண்டு நாள் பார்ப்பது, யாருடைய வேலை என்னன்னு நாள் பார்த்து அந்த ஓலையை அவங்களுக்கு அனுப்புறது. அந்த ஓலையை அவங்களுக்கு எடுத்தோன்னே அவங்க திருமண சடங்கை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பந்தல் அமைக்கிறது எல்லாம் அவங்களுடைய வேலை. அதுல முதல் சடங்கு என்னன்னா முளைப்பாளிகை அமைத்தல், அங்குரார்ப்பணம் செய்தல், நீள்முளை சாத்துதல் என்று அவர் அதை குறிப்பிடுகிறார்கள். நீள்முளை சாத்தினார்கள். மனவினைக்கு அமைந்த செய்கை மாதினை பயந்தோர் செய்ய, அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்ணை பெற்றவர்கள்தான் இந்த திருமண சடங்கு நிகழ்வதற்கான வினைகளை எல்லாம் அவர்கள் தான் செய்தார்கள். மனவினைக்கு அமைந்த செய்கை மாதினை பயந்தோர் செய்ய, துணை துணர் மலர் கோதை தாம சுரும்பனை தோழினானை, புணர்மண திருநாள் முன்னாள் பொருந்திய விதியினாலே பனைமுரசு இயம்ப வாழ்த்தி பைம்பொன்னான் காப்பு சேர்த்தார். திருமணத்துக்கு முதல் நாள் இந்த மணமகனுக்கு முதல் முதல்ல என்ன செய்கிறார்கள், காப்பு அணிவிக்கிறார்கள், காப்பு கட்டுகிறார்கள். அது திருமணத்திற்கு முதல் நாள் செய்கின்ற அது ஒரு சடங்கு, காப்பு கட்டுறது அப்படிங்கிறது. அந்த காப்பு கட்டுவது என்பது எப்படி இருக்கு, யாருக்கு செஞ்சாங்க, துணை மலர் கோதை தாம சுரும்புவனை தோழினான். அவன் வந்து கோதை என்பதும் தாமம் என்பதும் தொங்குகிற மாலையும் கடுக்கிற கொஞ்சம் குறைவா இருக்கிற மாலையும், கோதையை வந்து தலைக்கு அணிகிற மாலைன்னு சொல்லுவாங்க, அதையும் சொல்லுவது உண்டு கோதை தாமம். அந்த கொத்து கொத்தாக மலர்ந்த மலர்களால் மாலை அணிந்திருக்கிற அந்த சுந்தரர் அதுல என்ன செய்யுங்கிறதுங்க, அந்த மாலை பூ புது பூவா இருக்கிறதுனால வண்டுகள் வந்து அதில் சுத்தி வந்து வைக்கலாம். சுரும்பு அணை தோழி நாளை அந்த மாலை போட்டிருக்காரு, வண்டுகள் சுத்தி சுத்தி வந்து அவரை வந்து மொக்கி. அப்படிப்பட்ட தோழினை உடைய சுந்தரனையும் புனர் மன திருநாள் முன்னல் பொருந்திய விதியினாலே, அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி காப்பு கட்டுகிறார்கள். அதான் பொருந்திய விதியினாலே புனர் மன திருநாள் முன்னல், திருமணத்திற்கு முதல் நாள் செய்கின்ற சடங்கு இது. இந்த சடங்குல வந்து காப்பு கட்டுதல், அத புனர்மண திருநாள் முன்னர் பொருந்திய விதியினாலே பனை முரசு இயம்ப வாழ்த்தி, பனை முரசு இயம்ப அதாவது பனை முரசுனா முரசோடு சேர்ந்து மற்ற வாத்தியங்களும் சேர்ந்து ஒலிக்க, பனைனா கூட்டம், முரசு முழங்க காப்பு கட்டுகிறார்கள். இந்த காப்பு கட்டும் போது வந்து பெரியவங்கிட்டேலாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கட்டுவாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த காப்பு கட்டுறதுங்கிற போது அது ஒரு மஞ்சள் ஒரு இன்னைக்கு வந்து ஒரு சிகப்பு துணி வச்சிருப்பாங்க. நம்ம இதுலதான் வந்து காப்பு கட்டுறதுல ஒரு துணி உண்டு, சிகப்பு துணி உண்டு. இந்த சிகப்பு துணியில ஒரு கால் ரூபாய் காசை முடிஞ்சு கட்டி அதோட மஞ்சளையும் சேர்த்து அந்த மஞ்சளை சேர்த்து நம்ம இதெல்லாம் கட்டுறது வழக்கம். அவருக்கு என்னதுன்னா தங்க காப்பு, தங்கத்துல அவருக்கு வந்து காப்புன்னு வந்து அவருக்கு சாத்தியிருக்காங்க பாத்தீங்கன்னு சொன்ன. அதை என்ன செய்யறாங்க, பெரியவங்ககிட்ட எல்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து அதை பனைமுரசு எம்ப வாழ்த்தி, இவங்களும் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்து சொல்லி வாழ்த்தி பைம்பொன் நான் காப்பு. அது எப்படி, பொன்னால் ஆகிய கயிறு, நான் கயிறுன்னு இங்க சங்கிலி, கை சங்கிலி போடுற வழக்கம் அப்படிதான் வந்துச்சு. நம்ம இப்ப மாப்பிள்ளைக்கு கை சங்கிலி போடுறது இப்ப போடுறாங்களே, இது கை சங்கிலி என்னன்னா ஒரு காலத்துல காப்பு கட்டுவதற்காக தரப்பெற்றது. அது வந்து பின்னால ஒரு ஏதோ வாட்ச் மாதிரி இது மாதிரி ஒரு அழகிய அணிகலமா வந்துருச்சே தவிர காப்பு கட்டுறதுக்காக தங்கத்தினால செஞ்சிருக்காங்க அந்த காலத்துல. அதனாலதான் இவருக்கு சுந்தரருக்கு பயம் பொன் நான் காப்பு சேர்த்தார். நான்னா கயிறு, இது காப்பு, காப்பு கட்டியிருக்காங்க. இந்த காப்பை வந்து கையில வந்து கட்டுகிறார்கள் எல்லாரும் வாழ்த்தி. அப்ப திருமண சடங்கு வரிசையா சொல்றோம், முளைப்பாறு இடுதல் அது வந்து பெண் வீட்டுல நிகழ்கிறது. இங்க வந்து என்ன செய்கிறார்கள், காப்பு கட்டுகிறார்கள். இந்த சுந்தரருக்கு காப்பு கட்டுகிறார்கள். இங்க வந்தாச்சு, இங்க திருமண வீட்டுக்கு வந்து இங்க நடக்குது. மாமரை விதிவழாமல் மனத்துறை கடன்கள் ஆற்றி தூமரை மூதூர் கங்குள் மங்களம் துவன்றி ஆர்ப்ப தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமரும் காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான். இது எல்லாம் இப்ப எங்க நடக்குதுன்னா புத்தூர்ல நடந்தாச்சு. இப்ப இவங்கெல்லாம் புத்தூருக்கு வந்தாச்சு, நம்பியாரூர் உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் புத்தூருக்கு வந்துட்டாங்க.
புத்தூருக்கு வந்து முதல் நாள் வந்து அவருக்கு காப்பு கட்டியாச்சு. இங்கதான் வந்து காப்பு கட்டுறது வழக்கம். இன்னைக்கும் வந்து இந்த வெடியூர் திருமணங்கள்ல நம்ம பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து பெண் வீட்டுலதான் வந்து மாப்பிள்ளைய அடைச்சிட்டு வந்தோன்னா பகவனம் செய்யறதுன்னு நம்ம சொல்றோம். பகவனம் செய்யறது காப்பு கட்டுறது ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட இங்கேதான் வந்து நிகழ்கிறது. இன்னைக்கு அந்த வழக்கம் வந்து நம்ம இருக்கு. ஆனா என்ன, அது முன்னால நிகழ்ந்திருக்கு. முதல்ல காப்பு கட்டிட்டு, காப்பு கட்டினா அந்த திருமண சடங்கெல்லாம் நிறைவேறும் வரைக்கும் தெய்வ அருள் அவங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு எந்த தீங்கும் வராது என்பதற்காக இந்த காப்புன்னு கட்டுறது வழக்கம். இது நம்ம இன்னும் ஒரு நம்முடைய சடங்கு இன்னும் வித்தியாசமானது என்னன்னா, திருமணத்துக்கு முதல் நாளைக்கு முதல் நாள் இந்த மன போடுறதுக்கு, மன போட்டோன்னா மாப்பிள்ளைக்கு மிஞ்சி போட்டுருவாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா மாப்பிள்ளைக்கு மிஞ்சி அணிவித்தோம். அப்ப சொல்லுவாங்க இது போட்டாச்சுன்னா வெளியே போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, பண்ணக்கூடாது, உள்ளேதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த திருமண சடங்கு நிறைவேறும் வரைக்கும் எதுவும் இடையூறு எதுவும் வரக்கூடாது, வெளியே போனா கொண்டா இடையூறு வருங்கிறதுக்காக அதை வந்து சொல்றது வழக்கமானது. நம்ம இதுல கால் மிஞ்சி போடுறது, இந்த காப்பு கட்டுறது மாதிரி நம்ம இதுல என்னன்னா கால் மிஞ்சி போடுறது நமக்கு வழக்கமாக இருந்தது. மிஞ்சி போட்டு தோடு போட்டு விடுவாங்க மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா பழைய வழக்கங்கள். இங்க வந்து அவர்கள் காப்பு கட்டுகிறார்கள். இப்ப நம்ம திருமணத்தன்னைக்கு காலையில காப்பு கட்டுறோம். இன்னைக்கு திருமணத்தன்னைக்கு காலையில தான் பொதுவா பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு வந்து காப்பு கட்டுவது. திருமணத்தன்று மாலையிலேயே அந்த மாமன்மார் அவங்க தான் பொதுவாக வந்து அந்த காப்பு வந்து அதை அவிழ்க்கிறது அப்படின்னு அவங்க செய்வாங்க பார்த்தீங்கன்னா. இது இந்த வழக்கம் இருந்தது. அதுவே இந்த காப்பு கடத்தி கால் மோதிரம் இடுறதுன்னு நம்ம அதில் ஒரு சடங்கு. இது இப்ப எப்படி நடக்குதுன்னு சொன்னால், இந்த மாமியார் வந்து என்ன செய்வாங்க, தன்னுடைய காப்பை கடத்தி பொண்ணு கையில போட்டு இப்ப எடுத்துறாங்க. அது அந்த காலத்துல என்ன வழக்கம் பார்த்தீங்கன்னா, திருமண திருப்பூட்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு காப்பு கட்டியிருந்தது, இந்த காப்பை அவிழ்த்துட்டு காலில் மிஞ்சி போடுவாங்கலாம், கால் மோதிரம் இடுதலாம், இதுதான் சடங்கு. இன்னைக்கு வந்து காப்பு கடத்தி கால் மோதிரம் படுறதுங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, சும்மா காப்பை கலட்டி போட்டு அல்லது பொண்ணு கலட்டி போட்டு மறுபடியும் திரும்ப கலட்டி போட்டுக்கிறாங்க. அது வழக்கில் மறுவிடுச்சு. இந்த பெண்ணுக்கு கட்டப்பட்ட காப்பை அவிழ்த்த பிறகு காலில் வந்து மோதிரம் போடுறத காப்பு கடத்தி கால் மோதிரம் போடுறதுங்கிறது ஒரு வழக்கமாக இருந்தது. திருமணத்திற்கு பிறகுதான் மிஞ்சி அணிவிப்பது என்பது வழக்கமாக அன்றைக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த சடங்கு அதுதான் இங்கே இவருக்கும் செஞ்சாங்க. இப்படி செஞ்ச போது இவருக்கு இங்கே வந்து திருமணத்தன்றை காலையில், திருமணத்தன்றைக்கு காலையில சூரியன் உதிக்கிறது ஒரு பரவல், கதிரவன் நாள்தோறும் உதிப்பது என்பது இயல்பாக நிகழ்கிற ஒரு நிகழ்ச்சி. ஆனா சேக்கிழார் என்ன பாடுறாரு, கதிரவன் அன்றைக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் சீக்கிரமாவே உதிச்சிட்டான், ரொம்ப சீக்கிரமா வந்து வெளியே வந்துட்டான். காரணம் என்னன்னா, சுந்தரருடைய திருமணத்தை காண வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆர்வம், சூரியனுக்கும் கதிரவனுக்கும் சுந்தரருடைய திருமணத்தை காண வேண்டும் என்று ஒரு ஆர்வம். அதனால தேமரு தொடையல் மார்பன், தேமரு வண்டுகள் மைக்கின்ற தொடையல் மாலை அணிந்திருக்கிற மார்பினை உடைய சுந்தரன், தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண. இப்ப அவனுக்கு மாப்பிள்ளை அலங்காரம் எல்லாம் பண்ண போறாங்க. இந்த மாப்பிள்ளை அலங்காரம் எப்படி பண்றாங்கன்னு ரொம்ப அழகா அவரை வர்ணிக்கிறார். மாப்பிள்ளைக்கு வந்து புனித நீராட்டி, இந்த புனித நீராட்டின பிறகு அவருக்கு மாலை சாத்தி, நகைகள்லாம் சாத்தி, உடை சாத்தி, அழகு பண்றாங்க. இதான் திருமண கோலம் என்று சொல்லுவோம். மாப்பிள்ளைக்குன்னு ஒரு கோலம் இருக்கு. நம்ம எல்லா இதுலையும் வந்து மாப்பிள்ளையா இருக்கிறது வந்து இப்ப அவருக்குன்னு இப்ப பேட்டி கட்டுறதே இப்ப நம்ம இதுல பழைய காலத்துலன்னா இந்த மாதிரி தார் பாய்ச்சி கட்டுறதே ஒரு வழக்கமா இருந்தது. தார் பாய்ச்சி கட்டுறது, ஒரு இது போடுறது, மயிர் பதக்கம் ஒண்ணு போடுறது, தலையில டர்பன் வைக்கிறது, மயில் இறக்கிறது, இதெல்லாம் வந்து மாப்பிள்ளையினுடைய ஒரு கோலம். மற்றவங்களே இந்த மாப்பிள்ளை கோலம் நம்ம இன்னைக்கு இருக்கிறது மாதிரி இன்னைக்கு வந்து அது மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து ஷெர்வானி போட்டுக்கிறாங்க, அது மாதிரி கோட்டு சூட்டு போட்டுக்கிறாங்க, இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய மரபுப்படி ஒரு திருமண கோலம் மாப்பிள்ளை கோலம். சுந்தரர்கள் மாப்பிள்ளை கோலம் செய்யப்படுறாங்க. அந்த மாப்பிள்ளை கோலம் செய்யறதுக்காக அதிகாலையில் அவர் எழுந்து இந்த கடன்களை எல்லாம் செய்து இந்த மந்திர ஓதி அன்னைக்கு குளிக்கிறாங்க. இன்னைக்கு அவருக்கு புனித நீராட்டுகிறாங்க. இவனுக்கு கதிரவனுக்கு என்ன வந்துதான், ஒண்ணு விடாம பார்க்கணும்னு ஆசிரமம்தான். சுந்தரருடைய ஒவ்வொரு கோலத்தையும் ஒவ்வொரு அழகு அவருக்கு செய்யறதையும் விடாம பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சான். அதனால சேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமுரு மனத்தான் போல, விருப்பம் உடையவன் போல, காமுறுதல் விருப்பமுறுதல், விருப்புறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான்.
கதிரவன் சூரியன் சீக்கிரமாக உதயம் செய்தான். அதுல என்ன சொன்னாங்க, திருமணம் காணன்னு ஒரு பாடல் என்ன பாடியிருக்காரு, திருமண கோலம் காண. அது மட்டும்தான் நடக்குதுங்க, திருமணம் நடக்கல, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வந்தங்க நடக்கல. நடக்கிறது என்ன, மாப்பிள்ளைக்கு அழகு பண்ணிடுறாங்க, மாப்பிள்ளை கோலம் அவர் கொடுத்துறாங்க. பின்னால் அவர் என்ன சொல்றாரு சிவபெருமான், இந்த கதிரவன் பார்க்க ஆசைப்பட்டது மாதிரி சிவபெருமான் சொல்றாரு, நான் உன்னை எப்போ இந்த கோலத்துல பார்க்கணும், நீ எப்போ இதே கல்யாண கோலத்தோடு இருன்னு சொல்றாரு. அதனால இங்க நால்வரில் பார்த்தீங்கன்னா சுந்தரர் மட்டும் மாலையெல்லாம் போட்டு இதே மாதிரி அந்த இப்போ எப்படி இருக்காரோ அன்னைக்கு அவங்க பண்ண, அன்னைக்கு அவங்க பண்ண சடங்கவி சிவாச்சாரியார் வீட்டில் பண்ண திருமண கோலத்தோடு தான் சுந்தரர் இன்னைக்கு இருக்காதான். ஏன்னா கதிரவன் ஆசைப்பட்டது மாதிரி சிவபெருமான் சொன்னார், நீ எப்போதும் இந்த திருமண கோலத்தோடு காட்சி தருவாய். ஏன்னா அந்த மாப்பிள்ளை இவர் போட்டுக்கோதோடு அவர் கூட்டிகிட்டு போறாரு, வடக்கு கூட்டிகிட்டு போறாரு, திருவண்ணீனூர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போறாரு. அப்போ சொல்லும் போது அவர் அருள், நீ எப்போ இதே கோலத்தோடு இருன்னு சொன்னார். திருமண கோலம் காண, அந்த மாப்பிள்ளை உருவத்தில் மாப்பிள்ளை வேடத்தில் இவர் இருக்கதான் இவருக்கு வந்து நினைத்த ஒரு உண்மை மாறி கடைசியில். அதனாலதான் எல்லாருக்கும் முன்னால நான் முதல்ல பார்த்தேன்னு சூரியன் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தாங்க. இனிமே தான் எல்லாரும் திருமண கோலம் முடிஞ்சு வெளியே பார்த்து வரப்போறாங்க. எல்லாருக்கும் முன்னால நான் சொல்றேன், சூரியனுக்கு தெரியாத எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சூரியன் நான் முதல்ல பார்த்தேன் அப்படின்னு ஆசைப்படுறது மாதிரி வந்து என்ன, காமுரு மனத்தான் போல திருமண கோலம் காண, காமுரு மனத்தான் போல திருமண கோலம் தான் அவன் பார்த்த கோலம் தான் இங்க நடந்தது, திருமணம் நிகழவில்லை, கதிரவன் உதயம் செய்தான். இதை தற்குறிப்பேற்றாணின்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லும்போது. ஒரு இயற்கையா நிகழ்கிற நிகழ்ச்சி, காலையில சூரியன் தோன்றுவதும் மாலையில் சூரியன் மறைவதும் இயற்கையாக நிகழ்கின்ற நிகழ்ச்சி. இத கவிஞர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்லுவாங்க. இதைத்தான் தமிழில தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன இருந்தாங்க, அது என்ன ஆணிச்சாலும் கதிரவன் தோன்றும் முன்னாலேயே புலர் கங்குள் பொழுதிலேயே இவருக்கு சடங்கு செய்கிறதுக்காக மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரம்பித்தார். அங்கே அந்த திருமண சடங்கு செய்கிறதுக்கு முன்னால முதல் முதல்ல மங்கள வாத்தியங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொலு மேளம்னு சொல்லுவாங்க காலையில். அதிகாலையில் வந்து வீட்டில் வந்து திருமண வீட்டில் வந்து வாசிப்பாங்க, அது பெண் வீட்டில் இதில் வந்து வாசிக்கிறது வழக்கம் உண்டு, நாதஸ்வரம் மேளம் இதெல்லாம் வாசிப்பாங்க. அதை வாசித்தோடனே அந்த திருமண சடங்கு இவருக்கு நீராட்டு முன்னாலேயே இங்கே வாசிப்பாங்க. இந்த கதிரவன் பார்த்தானா, ஆஹா இங்க வந்து வாசிக்கிற வாத்தியம் கேட்குது, நம்ம போய் பார்க்காம விட்டுறப்படாதுன்னு அவர் சீக்கிரமா வந்து உதிச்சு வந்தாராம். அந்த வாத்திய ஓசை அவருக்கு கேட்டுட்டான். மாமறை விதி வடாமல் மனத்துறை கடன்கள் ஆற்றி தூமறை மூதூர் கங்குள், கங்குள்னா புலராத பொழு விடிய போற பொழு கங்குள் மங்களம் துவன்றி ஆர்ப்ப. இந்த மங்கள வாத்தியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இசைத்தன. இந்த ஒன்று சேர்ந்து இசைத்த உடனே கதிரவன் சொன்னா, ஆகா சுந்தரருக்கு வந்து திருமண கோலம் செய்ய போகிறார்கள், நம்ம அதை காண வேண்டும் என்று விருப்புறு மனத்தன் ஆகி ஆசை கொண்டு அவன் வந்து உதயம் செய்தான் என்று அவர் பாடினார். திருமண கோலம் காண காமுரு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான். பின்னால சூரியன் அஸ்தமனத்துக்குமே இந்த மாதிரி பாடுற வழக்கம் உண்டு. திருஞான சம்பந்தர் புராணத்தை காட்டுறாங்க, அங்க இந்த வெப்பு நோய் ஒரு இடத்துல வரும், அந்த இடத்துலதான் அவர் வந்து அதை பாடுறாரு. பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் சொல்றாங்களே அவினைக்கு வினையாம் என்று, அந்த வெப்பத்தினால வருகின்ற நோய் வந்தது. அப்ப அந்த பகுதி வந்து ஒரு வெப்பம் மிகுந்த பகுதியாக இருந்தது. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த கதிரவன் மாலை நேரத்துல உள்ள போறாங்க, கதிரவன் மறைகிறான் இயல்பாக நிகழ்கின்ற நிகழ்ச்சி. உய்ய வந்த சம்பந்தர் உடன் வந்தார்க்கு எய்து வெம்மை இழைப்பு அஞ்சினான் போல. இவங்களுக்கெல்லாம் வெப்ப நோய் வரப்போகுது, வெப்பம் தாக்க போகுது, அதுக்கு அஞ்சியவன் கூட சரி நாமும் மேற்கொண்டு சுடப்படாதுன்னு சொல்லி கதிரவன் வந்து தன்னுடைய கதிர்களை தான் சுருக்கி கொண்டான் பாத்தீங்கன்னு சொன்னான். அதுவே சம்பந்தருக்கு வராத ரொம்ப தெளிவா சொன்னார் பாருங்க, சேர்க்கடார் சம்பந்தருக்கு அந்த வெப்பம் வெம்மை எதுவும் செய்யாதான், உடன் வந்தாருக்கு செய்யுமா, அவருக்கு எதுவும் செய்யல. அதே தீவினை நம்மை செய்வினை வந்தமை திண்டப்பெறா திருநீல கண்டம் என்று அவர் அந்த பாட்டுல தான் அவர் சொல்லுவாரு. அதுல சொல்லும் போது சம்பந்தர்கள் பாதிக்கல, எந்த இதுவுமே வந்து சம்பந்தர்களை பாதிக்கல, ஆனா உடன் வந்தவர்களை பாதித்தது. உடன் வந்தவர்களுக்கு தான் அவர் இந்த மந்திரத்தை அருள் செய்தார், இந்த பதிகத்தை அருள் செய்தார், அவங்களுக்கு நோய் வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, உய்ய வந்த சம்பந்தம் உடன் வந்தார்க்கு அவரோட கூட்டமா வந்தவங்களுக்கு எய்து வெம்மை இழைப்பு அஞ்சினான் போல. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து வெப்ப நோய், இந்த நாமும் வந்து
சுட்டா இன்னும் சூடா இருக்குமேன்னு சொல்லிட்டு கைகள் ஆயிரம் வாங்கி கறந்து போய் இந்த சூரியன் என்ன பண்ண கதிர்களை எல்லாம் மெல்ல மெல்ல சுருக்கிட்டான். அது எப்படி ஆயிரம் கைகளாம், இது அப்படியே கண்ணதாசன் படு ஆயிரம் கைகள் கொண்டு அணைக்கின்ற தாயே போற்றி, இதைத்தான் அவங்க வாங்கிப்படும் ஆயிரம் கரங்கள் கொண்டு அணைக்கின்ற தாயே போற்றி. கர்ணன் வந்து சூரியனை வழிபடும் போது கண்ணதாசன் இந்த பாட்டை எழுதியிருப்பார், ஆயிரம் கரங்கள் கொண்டு அணைக்கின்ற தாயே போற்றி. அவர் வந்து தழுவுறத சொல்றாரு, இவன் என்ன ஆயிரம் கையையும் மடைக்கினவன், நீட்டி இருக்க கையை மடைக்கினது மாதிரி இந்த ஒளி கதிர்களை தான் அவன் வாங்கி கொண்டானான். கைகள் ஆயிரம் வாங்கி கறந்து போய் வெய்யவன் சென்று வெங்கடல் வீழ்ந்தான். வெய்யவன் சூரியன் என்ன பண்ணான், அவன் போய் கடலுக்குள்ள போய் வீழ்ந்தனான். அவனுக்கே வந்து ஒரு அச்சமாக சூரியன் மறைந்தான் என்று அங்கே தற்குறிப்பிட்டு சொன்னான். இங்க வந்து அவன் உரித்தான், அவன் வெளியே வந்து வருகிறான், இங்க வெளியே வருகிற காட்சி அவர் சொன்னான். இவரை செய்யறது மங்கள வாத்தியங்கள் வந்தவொடனே இவரை இவருக்கு காலை செய் வினைகள் முற்றி கணித நூல் புலவர் சொன்ன வேலை வந்து அணையும் முன்னர். கணித நூல் புலவர் கணியல் அப்படின்னு அந்த கலந்து சொல்றது நல்ல நேரம் பார்த்து சொன்னவர்கள், அந்த மூர்த்த நேரம் தருவதற்கு முன்னால் அதுக்கு முன்னாலே இவருக்கு கோலமெல்லாம் பண்ணணும். வேலை வந்து அணையும் முன்னர் விதி மனக்கோலம் கொள்வான், விதிப்படி மனக்கோலம் கொள்வான், அதாவது மனக்கோலம் மனக்கோலம் கொள்வான். நூல் அசைந்து இலங்கும் மார்பின் நுணங்கிய கேள்வி நேரம், நூல் அசைந்து இலங்கும் மார்பின் சுந்தரர் அவர் சிவாச்சாரியார் குலத்தைச் சேர்ந்தவர், முப்புரி நூல் அணிந்திருக்கிறார். அதனால நூல் அணிந்து இலங்கும் மார்பின் நுணங்கிய கேள்வி மேலும், இந்த சுந்தரர் எவ்வளவு கலை கற்றவர் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப அழகா சொல்றாரு, நுணங்கிய கேள்வி மேலும், ரொம்ப நுட்பமான கேள்வியை உடையவன். ஏன் இதை சொல்றார் அப்படின்னு சொன்னா, இவர் கொஞ்சம் பேச போறார், இங்க சிவபெருமான்கிட்ட கொஞ்சம் பேச போறார். ஆனா இவர் அப்படிப்பட்டவர் இல்ல அப்படின்னு இங்க சொல்றது சொல்றார். நுணங்கிய கேள்வியர் அல்லால் வணங்கிய வாயினர் ஆதல் அறிவு, இது வள்ளுவர் சொல்றது. நுணங்கிய கேள்வியர் அல்லால் வணங்கிய வாயினர் ஆதல் அறிவு, அதாவது கொஞ்சம் படித்தவர்கள் நல்ல கேள்வி செல்வத்தை உடையவர்கள் சான்றோர்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டவர்கள் எடுத்தெறிஞ்சு யாரையும் பேசிட மாட்டாங்க, வாய்க்கு வந்ததை எதையும் வந்து அவங்க பேசிட மாட்டாங்களா, எதை பேசினாலும் யோசிச்சு தான் வந்து அவங்க பேசுவாங்களா. நுணங்கிய கேள்வியர் அல்லால் வணங்கிய வாயினர் ஆதல் அறிவு, அவங்க வாய் வணக்கம் செய்யாது, அவங்க வாட்டி இஷ்டத்துக்கு அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா இவர் நுணங்கிய கேள்வி உடையவரா அத இங்கே சொல்லிடுறாரு. அங்க பேசினா கூட ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரே தவிர சுந்தரர அப்படின்னு நினைக்காது, அவருக்கு வந்து அதான் அது நுணங்கிய கேள்வி மேலும். அவரை நம்மளை திருமண கோலத்துக்கு அழைத்து கொண்டு போகும்போதே முதல்ல சொல்ற அடைமொழி நுணங்கிய கேள்வி மேலும், நிறைய கேட்டவர் தான் நிறைய படித்தவர் தான், ஆனா அந்த நம்ம திருமணத்துக்கு குறுக்க ஒருத்த வந்து நிக்கிறானேங்கிற கோபம் வரும்போது அவருக்கு வந்து ஒரு தன்னை மறந்து பேசுறாராம். அதை அதை சொல்றதுக்காக இங்க கொடுக்கிறாரு பாருங்க, ஒரு அடைமொழி வள்ளுவருக்கு வந்து இந்த அடைமொழியை வாங்கி இவர் கொடுக்குறாரு. நிறைய இந்த மாதிரி கேள்வி செல்வம் உடையவர்கள் ரொம்ப பணிவாத்தான் பேசுவாங்க, யார்த்தையும் ரொம்ப அன்பாத்தான் இருப்பாங்க, ஆனா இவர் அப்படிப்பட்டவர் தான் இவர் சுந்தரர். ஆனா இவரே இப்படி பேசுறது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்ற நுணங்கிய கேள்வி மேலும், மாலையும் தாரும் பொங்க மஞ்சன சாலை பூக்கான், மாலையும் தாரும் பொங்க பொங்கன அசைந்து ஆட, மாலைகளும் தாரும் ரெண்டும் மாலை தான், தாருங்கிறது ஒரு வகையான மாலை பிரிவு, மாலையும் தாரும் பொங்க மஞ்சன சாலை பூக்கான், நீராடுகின்ற இடத்திற்கு சென்றான், குளிக்கிற இடம் அந்த இடத்துல அவர் உட்கார் மஞ்சன சாலை பூக்கான். அங்கே என்ன செஞ்சாங்க, அங்கே வந்து நல்ல பச்சை கற்பூரம் ஏலம் முதலியன போட்ட தூய நீர் பூக்கள் அதெல்லாம் போட்ட தண்ணீர் பாதிரி பூ இதெல்லாம் வந்து அதில் போடுவாங்க அந்த தண்ணீர்ல, அந்த தண்ணீர்ல போட்டு இப்போவும் நீங்க சாந்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த குடத்து நீர்லயே வந்து பச்சை கற்பூரம் ஏலம் இந்த விளாமிச்சை வேறு வெட்டி வேறு இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க, இந்த விளாமிச்சை வேறு இதெல்லாம் போட்டு இதைத்தான் கொண்டு வந்து அண்டாவில் ஊற்றி இந்த அந்த நீரால தான் சாந்தி செய்கிறவங்களுக்கு நீராட்டுவது என்பது மங்கள நீராட்டுதல் இன்னைக்கு வந்து வழக்கம். அதை கல்யாணத்தன்னைக்கு அப்போ வந்து அப்போ அப்படி வந்து செஞ்சுருக்காங்க, அந்த மாதிரி சடங்கு செய்வது என்பது ஒரு அழகுபடுத்துவது என்பது வழக்கமாக இருந்தது. நம்மதுல கூட ரொம்ப நாளைக்கு முன்னால வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாவிதர்கள் இவங்க வந்து தண்டல்காரன் வந்து சடங்கு செய்வாங்க, தண்டல்காரன் நாவிதர் என்ன பண்ணுவார்னு சொன்னால் அவர் வந்து முகம் அழிச்சு முகத்தை அழகுபடுத்திட்டு தண்டல்காரர் தலையில லேசாக எண்ணெய் வச்சு
தண்ணி ஊற்றி குடுப்பாட்டி விடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பழக்கம் ரொம்ப நாள் இருந்தது. இப்ப இந்த 7 நாள் கல்யாணம் நம்ம இதுல நடந்தபோது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நடக்குமா, இந்த மாதிரி சடங்குகள் வந்து இந்த மாதிரி நடக்குமா. இப்படி நடக்கிறது மாதிரி இங்கே இவரை என்ன செய்யறாங்க, கொண்டு போய் ஒரு தங்கத்தால் ஆகிய ஒரு முக்காலி மாதிரி ஒரு ஆசனத்துல உட்கார வைக்கிறாங்க. மாப்பிள்ளைய தங்கத்தினால ஆகிய ஒரு இதுல உட்கார வச்சு பக்கத்துல தண்ணீர் எது கஸ்தூரி மஞ்சள் அதெல்லாம் அரை இந்த இதெல்லாம் பூசி இவர் மேல பூசி அது வச்சு இவரை குடிப்பாட்டுறாங்க. அதான் அப்ப நம்ம மஞ்சள் நீராட்டுறதுன்னு சொல்லுவோம். முன்னாடி எப்படி வச்சுன்னா கல்யாணம் முடிஞ்ச பிறகு மஞ்சள் நீராட்டுறதுங்கிறது நம்ம இதுல ஒரு வழக்கமா இருக்கு. இந்த மஞ்சள் வந்து சண்டல்காரர்லாம் வந்து பண்ணுவார். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சளை நல்லா அரைச்சு, இந்த மஞ்சள் என்பது என்னன்னா ஒரு ஆன்டிபயாட்டிக் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் தருவது. இப்ப என்ன, இப்ப முன்பின் அறிமுகம் இல்லாத இருவர் வாழ்க்கையில இணைய போகிறார்கள். அப்ப அந்த இணைய போகிற காலத்துல முன்னாலேயே வந்து ஒரு கிருமி பாதுகாப்பு நோய் தடுப்பு இதெல்லாம் வர்றது மாதிரி ஒண்ணு மனம் பொருந்துவது ஒன்று, இன்னொன்னு இந்த விதிகளுக்கு அறிவியலுக்கு உட்பட்டது மாதிரி நோய் தடுப்பு நோய் காப்பெல்லாம் செய்யறது மாதிரி வந்து அவங்க இந்த மஞ்சள் நீராட்டுறது நம்ம இதுல சடங்கா வச்சாங்க. நம்ம இதுல முன்னால என்ன செய்யணும்னா மறு பொண்ணு அடைக்கிறதுன்னு ஒண்ணு இருந்தது. முதல்ல பொண்ணு அடைச்சிட்டு போயிடுவாங்க, அதற்கு பிறகு இந்த தண்டல்காரர் வந்து மஞ்சள்லாம் நீராட்டி இந்த பெண்ணை அடைப்பாரு. இப்ப அந்த சடங்கெல்லாம் மாறி போய் இப்ப என்னன்னா கல்யாணம் திருப்பூட்டி முடிஞ்ச உடனே ஒரு செம்புலையோ ஒரு சட்டியிலையோ மஞ்சள் நினைச்சு தண்ணியை கொண்டாந்து அந்த வேட்டியை லேசா நினைக்கிறது அந்த பெண்ணினுடைய சேலையை நினைக்கிறதுங்கிறவோட வச்சு இல்லைங்க. ஆனா அதுல அவ்வளவு அறிவியல் விஷயம் இருக்கு. ஏன் மஞ்சள் நீராட்டுறது வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப பாருங்க இந்த நோய் தடுப்பு இதெல்லாம் வந்து ஒரு முன்னாடி வந்து ரொம்ப எச்சரிக்கையா வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. அப்படி அவங்க எவ்வளவு நுட்பத்தோட இத வந்து கல்யாணத்தனை காலையிலேயே மாப்பிள்ளைக்கு இங்க வந்து அந்த மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி வந்து இங்க நீராட்டுறாங்க. இந்த அப்படி அவங்கள வந்து நீராட்டுறாங்க பாத்தீங்கன்னா, வாசனை ஊட்டி என்ன செஞ்சாங்க, நல்ல நறுமணம் மிகுந்த எண்ணெயை முதல்ல தடவுனாங்க. தலையில தொட்டு வைக்கிறது அல்லது தடவுறது வாசனை ஊட்டி. இந்த வாசனை ஊட்டிக்கு ரெண்டு விதமா சொல்றாங்க. இந்த தண்ணீரை நிரப்புறதுக்கு முன்னால அந்த பாத்திரத்தை நெய்யை நல்லா கொதிக்கிற புகையில காட்டுறதா, இந்த நெய் புகையில காட்டினா ஏற்கனவே அதுல கிருமி ஏதாவது இருந்தா செத்து போயிருமா, அந்த பாத்திரம் ரொம்ப தூய்மையாயிருமா, அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து அதுல தண்ணீரை நிரப்புறலாம். அது ஒண்ணு. இன்னொன்னு வாச நெய் ஊட்டி, இந்த சந்தனாதி தைலம் இந்த மாதிரி தைலத்தை எடுத்து தடவுற மாதிரி. ஏன்னா தண்டல்காரன் தைலம் தடவி நம்மளே பார்த்துருக்கோம். அப்ப அந்த காலத்துல இந்த சடங்கு இருந்திருக்கு. வாச நெய் ஊட்டி மிக்க மலர் விரை அடுத்த தூணி, ரொம்ப தூய்மையான நீர். அதுவும் எப்படி மலர் விரை, இந்த மலர் இதழ்கள்லாம் ஊற வச்ச தண்ணீர், அந்த தண்ணீர் ரோஜா இதழ்கள் ஊற வச்சது மாதிரி ஊற வச்ச தண்ணீர். மலர் விரை தூணி பாசனத்து அமைந்த பாங்கர் பருமணி பைம்பொன் தின்கான். நல்ல அதுக்கு பாருங்க, கார் பைம்பொன் கார் பருமணி பைம்பொன் கார். என்ன அந்த மாப்பிள்ளை உட்கார்றது அந்த தாங்க ஒண்ணுமில்ல அது, அதனால கால் நல்ல வலிமையான காலம். திடீர்னு மாப்பிள்ளை உட்கார வச்சு சடக்குன்னு எடுத்து இன்னைக்கு இந்த பிளாஸ்டிக் சேர் குடிக்கிற சேர்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்பவே முடியாது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திடீர்னு நம்ம கனம் தாங்காம அது வந்து புரிஞ்சிரும், இது பண்ணிரும். அதனால அதை பயன்படுத்தணும் வச்சிருக்கணும். தங்கத்தினால் ஆகிய நாக்காலியா நல்ல கனமான கால் உடையலாம், ரொம்ப நாச்சினார். பருமணி பைம்பொன் தின்கால் உடையது, அது தின்கால் உறுதியான கால் உடையது. ஆசனத்து அணிநீர் ஆட்டி அரிசனம் சாத்தி மஞ்சளை பூசிட்டு, அரிசனம் என்பது கஸ்தூரி மஞ்சள், அந்த கஸ்தூரி மஞ்சளை பூசி அவரை குளிப்பாட்டியிருக்காங்க. இப்ப அரிசனம் சாத்தி அன்பால் ஈசனுக்கு இனியாண்மேனி எழில் பெற விளக்கினார்கள். ஈசனுக்கு இனியாண்மை ரொம்ப அன்போடு அவருக்கு வந்து நீராட்டினார்கள். அதை செய்பவர்கள் சாதாரணமா மாப்பிள்ளைக்கு சடங்கு செய்வார்கள். இவர் யாரா, இவர் ஒரு இவர் பார்த்தோன்னே இவர் ஒரு அழகான தோற்றமுடையவர் இதுடையவர். இவருக்கு செய்யற பணியை ரொம்ப அன்பா செஞ்சாங்களாம். இவர் ஈசனுக்கு இனியான், சிவபெருமானுக்கு இவர் தம்பிரான் தோழர்னு சொன்னது மாதிரி ஈசனுக்கு இனியான் மேனி எழில் பெற விளக்கினார்கள். ஏதோ கடவுளுக்கே நீராட்டுறது மாதிரி, சிவபெருமானுக்கே நீராட்டுறது மாதிரி இவருக்கு வந்து அவர்கள் நீராட்டினார்கள். ஈசனுக்கு இனியான் மேனி எழில் பெற விளக்கினார்கள், எழில் பெற அந்த அப்படிங்கிறார். இப்ப இந்த தோற்றத்தை பார்த்துதான் அவர் வரப்போறார். அதான் ஈசனுக்கு இனியான் மேனி எழில் பெற இவர்கள் அவர் அங்கிருந்து இந்த எழிலை பார்க்கறதுக்கு அவர் வரப்போறார். இங்க வந்து நிற்கிறார், எழில் பெற விளக்கினார்கள். என்ன செஞ்சாங்க, நல்ல நீராட்டியாச்சு.
நீராட்டியாச்சுன்னா அவங்களுக்கும் அந்த அவருக்குமே ஒரு குடுமி, பெரிய நீண்ட கூந்தல் உண்டு. சுந்தரருக்குமே அந்த மாதிரி முடிவுடும். ஆண்கள் அந்த காலத்துல முடிவடர்ப்பது என்பது ஒரு வழக்கமா இருந்தது. அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா புகை போடணும். இந்த ஈரத்துல குடிச்சதுனால முதல்ல என்ன செய்யுதுன்னா நரும்புகை போடுதல். நம்ம சாம்பிராணி புகை போடுறது மாதிரி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மடாதிபதிகள் இவங்கெல்லாம் வந்து நீண்ட சடைமுடி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீராடின பிறகு அங்க இருக்கவங்க வந்து பயவடர்கள் வந்து புகை போடுறது வழக்கம் உண்டு. அத அகில் விரை தூபம் எண்டி என்ன செஞ்சாங்க, இந்த கூந்தலை புலர்த்துதல். அகில் விரை தூபம், அகில் விரை தூபம் ஏந்தி அணிகொள் பட்டாடை சாத்தி. அண்ணன் என்ன செஞ்சாங்களா, இந்த அணிவிக்க போற அடையையும் ஆடையையுமே அந்த தூப புகையில காட்டி இது பண்றாங்களாம். அவ்வளவு இதா இருந்திருக்காங்க. தூப புகையில காட்டி அதுல ஒரு ஈரத்தன்மை எதுவும் இருக்காது, வேற எதுவும் கிருமிகள் இருந்தாலும் அதுவும் வந்து அழிஞ்சு போகும். அதனால அந்த தூபத்துல அந்த அணி பட்டாடையையும் காட்டி அணிகொள் பட்டாடை சாத்தி எப்படி அவருடைய கூந்தலை வந்து அழகுபடுத்துகிறார்கள் அப்படிங்கிறது. முதல்ல ஈரத்தை போக தோற்றுறாங்க, புகை காட்டியாச்சு, ஈரத்தை போக தோற்றணும். கூந்தல் எப்படி இருக்கு, நல்லா கண்ணங்கரேன்னு இருக்கு. அது வந்து எப்படி இருக்கு, முகில் மாதிரி இருக்கு. அதுல மெல்லிய வெள்ள துண்டை வச்சு அந்த கூந்தலுக்குள்ள கொடுத்து அதை நல்லா வந்து இப்படி இது பண்றாங்க பாத்தீங்கன்னா. அது எப்படி இருக்கு, இந்த மேகத்துக்குள்ள சந்திரன் நுழைஞ்சு நுழைஞ்சு வர்றது பாருங்க. மேகத்துக்குள்ள சந்திரன் நுழைந்து நுழைந்து வருவது போல அவருடைய கரிய கூந்தலாகிய மேகத்துக்குள் இந்த வெண்மை சந்திரன் போன்ற இந்த வெள்ளை துண்டை ஒரு கை வல்லவன் கொடுத்து கொடுத்து தோட்டினான். ரொம்ப அழகா வந்து அதை இவர் அனுபவித்து வர்றாரு பாத்தீங்கன்னா. முகில் நுழை மதியம் போல, முகில் மேகங்கள், நுழை மதியம், மதியம்ங்கிறது நிலவு. அப்ப முயில் என்பது அந்த கூந்தல், நிலவுங்கிறது துண்டு, வெள்ள துண்டு, அந்த வெண்மை துண்டு. முகில் நுழை மதியம் போல கைவலான் முன்கை சூழ்ந்த துகில் கொடு. அத எப்படி அழகா வந்து அதனுடைய அந்த காட்சியை வர்ணிக்கிறார். துவட்டும் போது என்ன செய்யணும், நம்முடைய ரெண்டு கைகளுக்கு மட்டும்தான் இங்க வேலை. முன்கை சூழ்ந்த துகில், இந்த ரெண்டு கை குழந்த துண்டை வச்சுக்கொண்டு அவன் அப்படி துவட்டுகிறான். முன்கை சூழ்ந்த துகில் கொடு குஞ்சி ஈரம் புலர்த்தி, அந்த கூந்தலினுடைய ஈரத்தை புலர்த்தி புலர்த்தி தன் தூய செங்கை உயிர் நிகி முறையில் ஒக்கி. அந்த சிக்கல் இருக்கு, அந்த ஈரம் வந்தா சிக்கல் வந்துடும். நெகத்தினால வந்து அவன் எப்படி மாறி விடுறான், அது எப்படி தன் தூய செங்கை உயிர், உயிர்னா நகம், நகத்தினால நகம் உள்ளதுனால அப்படி அந்த சிக்கலையெல்லாம் எடுத்து விடுறான். உயிர் நுதி முறையில் போக்கி ஒளிர் நரும் சிகழி ஆத்தான். சிகழினா அதை முடிச்சு கட்டுறது, அந்த குடுமையை முடிச்சு கட்டுறதுக்காக அந்த ஒளிவிடுகின்ற அந்த மனம் பொருந்தி அந்த சிகழியை ஆர்த்தான் என்றால் கட்டினான் அர்த்தம். ஆர்த்தல்னா கட்டுதல்னு அர்த்தம். அந்த சடைமுடியை அவன் அந்த கூந்தலை அவன் அவ்வளவு அழகாக கட்டினான். அதனால அவன் எப்படிப்பட்டுதான், தூய செங்கை சுந்தரருடைய கூந்தலை அவன் கட்டுறதுக்கு அவன் பாக்கியம், அவருடைய தலையை தொட்டு அவன் அதை செய்யறதுக்கு அவன் ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கான். அதனால அவனுடைய கையை என்ன சொன்னார்கள், தூய செங்கை உயிர் நுதி முறையில் போக்கி ஒளிர் ஒளிர் நரும் சிகழி ஆட்டான். சிகழினா அந்த உச்சி குடுமி அதை வந்து ஆட்டான். அதில் என்ன செய்தார்கள், தூணரும் பசுங்கற்பூர சுண்ணத்தால் வண்ணப்போதில் ஆன தன் பனீர் கூட்டி அமைந்த சந்தன சேரு ஆட்டி மான்மத சாந்து தோய்ந்த மங்கள கலவை சாஸ்தி. அதுக்கு மேலே என்ன செய்கிறார்கள், முதல்ல கஸ்தூரி மஞ்சள் பண்ணாங்க, இப்ப இங்க என்ன செய்யறாங்க, இந்த பன்னீரை மேல தெளிச்சு பன்னீர் சந்தனமும் கலந்து அந்த சந்தனத்தை மார்பளிலாம் அந்த காலத்துல பூசுறது வழக்கம். சந்தனத்துல சந்தனத்தை பூசி நெற்றியில என்ன செய்யறாங்க, கஸ்தூரி போட்டு வைக்கிறாங்க. கஸ்தூரி இது கருப்பா இருக்கும், இந்த அது கஸ்தூரி மஞ்சள் வேற, கஸ்தூரி அதுல போட்டு வைக்கிறாங்க. கஸ்தூரி மஞ்சள் போட்டு வச்சு மங்கள கலவை சாத்தி பால்மறை முன்னூல் மின்ன பவித்திரம் சிறந்த கையான். அவனுக்கு அந்த பவித்திரம் என்பது ஒரு தூய தன்மை, அந்த இது பண்ணும்போது பவித்திரம் அவனுக்கு அணிவித்திருக்கிறார்கள். அவன் எப்படி பால்மறை முன்னூல் மின்ன, அவன் அவள் அழகிய தோற்றத்தோடு அவர் காட்சி தருகிறார். பட்டாடை உடுத்தியிருக்காங்க, அதுல வந்து நல்ல சந்தனம் எல்லாம் மேனியில பூசி இருக்கிறார்கள். அந்த பூநூல் மின்னும்படியாக பவித்திரம் அணிந்த கையை உடையவராக அவர் மனக்கோலம் கொண்டு இருக்கின்றார். அதுல என்ன செஞ்சாங்க, அதுக்கு பிறகு மாலை சாத்துறாங்க. இப்ப தூமலர் பிணையல் மாலை துணர் இணர் கண்ணி கோதை இதெல்லாம் அவர்கள் சாத்தினது. பிணையல்
இதெல்லாம் மாலை கட்டுற வகையினால வந்த பெயர்களாம். பிணைகள், மாலை, கன்னி. கன்னிங்கிறது அந்த ரெண்டு ரெண்டா இருக்குது. இப்ப நம்ம மல்லிகைப்பூ கன்னி இந்த எப்படி கட்டுற மாலைக்கு பேர் கன்னி, ரெண்டு ரெண்டா இருக்கிறது பேர் கன்னி. கோதை, தாமம், இதெல்லாம் மாலையில வேறு வேறு வகைகள் கட்டியிருக்காங்க. நமக்கு எல்லாமே தமிழ் என்று இணைய வேறு சகுதியால் அமைய சாத்தி. இதெல்லாம் எங்கெங்க போடுறதுன்னு ஒரு இடம் இருக்கான். எந்தெந்த இடத்துல எந்த மாலையை, தாமத்தை எங்க போடுறது, கோதையை எங்க அணிவிக்கிறது, கன்னியை எங்க அணிவிக்கிறதுன்னு இருக்கா. அந்த அமைய சாத்தி மாமணி அணிந்த நூ தூய வடர் ஒளி இருள்கால் சீக்கும் நாமநீள் கலன்கள் சாத்தி நன்மன கோலம் கொண்டார். மாமணி அணிந்த தூய வடர் ஒளி இருள் கால் சீக்கும். அவங்க வைர நகைகள்லாம் அவருக்கு போட்டாங்க. இப்ப நம்ம சொன்ன டாலர்னு சொல்றேன், வைர டாலர் மாதிரி நகைகள் போட்டாங்க. அது எப்படி செய்யுமா, இருளினுடைய காலை தேய்க்கின்ற, சீக்கும் என்றால் தேய்க்கின்ற, இருளை போக்குகின்ற. அந்த படிச்சு படிச்சுன்னு ஒளி மின்றது எப்படி இருக்கு, இருள் போக்குறது மாதிரி இருக்கு. அந்த மாமணி அணிந்த தூய வடர் ஒளி இருள் கால் சீக்கும் தாம நீள் கலன்கள் சாத்தி. நல்ல அந்த வடை மாதிரி சரம் மாதிரி போட்டிருக்காங்க, நீள் கலன்கள். அது வைர வடம், இந்த வைர வடம் அப்படி ஒளி விடுதான். இருள் கால் சீக்கும் கலன்கள் சாத்தி நன்மன கோலம் கொண்டார். வரிசையா சொல்லிட்டாரு இவர் என்னென்ன அழகுபடுத்தினார்கள். இவருக்கு மாலை போட்டாங்க, அதுக்கு மேல நகையெல்லாம் போட்டாங்க. இதோட கிட்டத்தட்ட வந்து திருமண கோலத்தை நிறைவு செய்வதற்காக இவர்கள் எல்லாம் செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் மற்றவங்க செஞ்சாங்க, இதெல்லாம் மற்றவங்க செய்யலாமா. மற்றவங்க வந்து தலையை துவட்டலாம், சந்தனத்தை பூசி விடலாம், மாலைய போடலாம், அணிகலன்களை போடலாம், எல்லாம் போடலாம். ஆனா மற்றவங்க செய்ய முடியாத அவரையே செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு தான். அது என்னன்னா திருநீர் சாப்பிடலாம். திருநீரை அவர் தான் அணிவிச்சுக்கணும், அணிந்து கொள்வார். அது ரொம்ப அழகா வந்து இவர் காட்டுறாரு. அதனால சொன்னாரு, மன்னவர் திருவும் தங்கள் வைதிக திருவும் பொங்க. இந்த அழகு கோலம் எப்படி இருக்கு, ராஜா மகனாவும் இருக்காரு, ஒரு வைதிக குடும்பத்துல பிறந்த அழகுடையவராகவும் இருக்கார். காரணம் என்ன, இந்த வைர நகைகள் இதெல்லாம் மன்னவர் திரு, வைர நகைகள்லாம் அவருக்கு அணிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ராஜாவுக்கு அணிவிக்கிற அணிகள். ஆனா மார்பில முன்னூல் அணிந்திருக்கிறார், பவித்திரம் அணிந்திருக்கிறார். இது ரெண்டு யாருக்குரியதுன்னா வைதிகர்களுக்குரியதான். இது வைதிகர்கள் தான் இந்த பவித்திரம் போட்டிருப்பாங்க, மார்பில முன்னூல் போட்டிருப்பார்கள். அதனாலதான் மன்னவர் திருவும் தங்கள் வைதிக திருவும் பொங்க. பொங்கன்னா மேலெழுந்து ஒளிவிட்டு தோன்ற நன்னகர் விளவு கொள்ள நம்பி யாரூரன். இதுக்குள்ள இவர் இவர் கோலம் கொண்டார். ஊர்ல மக்கள்னா ஆரவாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார். கல்யாணத்துக்கு போறோம், கல்யாணத்துக்கு போறோம். நன்னகர் விளவு கொள்ள நம்பி யாரூரன். அந்த காலத்துல ஒரு பழமொழியே உண்டு, ஊர்ல கல்யாணம் மாரத சந்தனம்னு ஒரு பழமொழி உண்டு. அப்ப என்ன செய்வாங்களா, அந்த கல்யாண வீட்டுக்கு வர்றவங்களுக்குலாம் நிறைய சந்தனம் கொடுத்து எல்லாரும் மகிழ்ச்சியோட தங்கள் மார்பட சந்தனம், மாப்பிள்ளைக்கு மட்டும் சந்தனம் பூசல, எல்லாரும் ஊர்ல உள்ளவங்களாம் சந்தனம் வந்து பூசிக்குவாங்களாம். அந்த சந்தன நறுமண சந்தனம் அப்படி பூசிக்குவாங்களாம். அதனாலதான் நன்னகர் விளவு கொள்ள. இந்த நன்னகர் என்ன ஆயிருச்சு, விளவு கொள்ள நம்பி யாரூரன். இவர் என்ன செஞ்சாரு, நாதன் தங்கடி மனத்துள் கொண்டு சிவபெருமானை சிந்திக்கிறார். சிவபெருமானை சிவாய நம என்று சொல்லி நாதன் தன் அடி மனத்துள் கொண்டு தகும் திருநீர் சாத்தி. அந்த தகும் திருநீர் அவரே சாத்திக்கிறார். மற்றதெல்லாம் மற்றவர்கள் அணிந்தார்கள், அணி செய்தார்கள். இந்த தகும் திருநீர் சாத்தி அவர் என்ன செஞ்சாரு, நாதன் தன் அடி மனத்துள் கொண்டு. இப்ப ஒரு சிவபெருமான நினைச்சுக்கிறார். இந்த சிவபெருமானுக்கு என்ன வேலைன்னா, யாரு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு உடனே போய் நிப்பார். அதனாலதான் வந்துடுறாரு அவர் வேகமா பாத்தீங்கன்னு. ஏன்னா இவர் இப்ப சிவபெருமான நினைக்காம அவர் போயிருந்தாருன்னா கூட அவர் வந்திருப்பாருங்கிற சந்தேகமா. இவர் என்ன பண்ணாரு, கோலமெல்லாம் முடிஞ்ச உடனே திருநீரை எடுத்து சிவபெருமானை நினைச்சு தன் நெற்றியில பூசிக்கிறாராம். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் நினைத்த உடனே வந்த, நினைத்தேன் வந்தாங்கிற மாதிரி இவர் நினைச்சா சிவபெருமான் வந்துருவாராம். இவர் நினைச்சிட்டு தான் போறாரு. அதனால தன்னடி மனத்துள் கொண்டு தகும் திருநீர் சாத்தி. அதாவது இவ்வளவு சாத்தினதையெல்லாம் விட இந்த திருநீர் இருக்கே இதுதான் வந்து தகுதியை வளர்ப்பதாம். அதெல்லாம் வெளிய அழகு, இது உள் அழகு, உள் மன அழகை உள்ள உங்க உள் ஒழியை பெருக்குவது. இது எப்படி, ஊனினை உருக்கி உள் ஒழி பெருக்கி உணப்பிதா ஆனந்தமாக தேனினை சொறிப்பது எது, திருநீர். இந்த திருநீர் சிவநாமமும் மற்றதெல்லாம் வெளி அலங்காரம் தான், வெளி புறத்தோற்றம் தான். இது வந்து அக அழகு. அதனாலதான் தகும் திருநீர்னர்.
இந்த திருநீர் வந்து உங்களை தகுதிப்படுத்தும், நீங்கள் எதற்கு உரியவரோ அதை உங்களுக்கு ஆக்கும். இவர் சும்மா கல்யாண வாழ்க்கை வந்து ராஜாவா வாழ்றதுக்காக வந்தவர் இல்லை, இவர் திருத்தொண்ட தொகை பாடுறதுக்காக வந்தவர். அந்த தகுதியை இவருக்கு வழங்க போவது எது? இப்ப சிவனடியை மனத்திலே சிந்தித்து திருநீர் பூசினாரே அதுதான் அவருக்கு தரப்போகும். அதனாலதான் இங்க இருந்தாங்க தகும் திருநீர், தகுதி உடையவராக ஆக்குகிற திருநீர். அந்த திருநீருக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. அந்த திருநீரை நம்ம அணிஞ்சோம்னு சொன்னா நம்மை வந்து நமக்கு என்ன தகுதி, நம்ம என்ன செய்யணுங்கிறத அது நமக்கு சொல்லி கொடுத்துருமா, அது நம்ம வந்து அது உரியவராக ஆக்கிவிடும். தகுதி என்பதென்ன? உரியவராக ஆக்குவது, நமக்கு என்ன உரியதோ அது ஆக்குவார். தகும் திருநீர் சாட்டி பொன் அணி மணி ஆர் யோக புறவி. அந்த குதிரைக்குமே வந்து தங்கம் மணி எல்லாம் ஊட்டியிருக்காங்க. பொன் அணி மணி ஆர் யோக புறவி மேற்கொண்டு போந்தார். மாப்பிள்ள குதிரையில வர்றார், மாப்பிள்ள குதிரையில வர்றது இன்னைக்கு வழக்கமா இருந்திருக்கு. அவர் முன்னால குதிரையில போறார். அது யோக புறவி. அது என்ன யோக? யோகம்னா கலத்தல்னு அர்த்தம். இங்க என்ன, சுந்தரருடைய நெறி யோக நெறி தான். சுந்தரருடைய நெறி இறைவனோடு மனத்தால் கலந்திருந்தவர். அவர் என்ன இல்லற வாழ்க்கை வாழ்ந்தாலும் எப்பவும் சிவனடியை மறக்காம வந்து அவர் இருந்தவர், சிவனோடு கலந்திருந்தவர். இப்ப அந்த குதிரையை தொடங்க யோக யோக புறவிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, ரொம்ப அதிர்ஷ்டமுள்ள குதிரைன்னு ஒரு அர்த்தம் பாத்தீங்கன்னா. ஏன்னா சுந்தரரை தாங்கி வருகின்ற ஒரு பேரு அந்த குதிரை வந்து பெற்றிருக்கிறது. நம்பியாரூர் பெருமானை தாங்கி வருகிற பேரு அந்த குதிரை பெற்றிருக்கிறது. அதோட முன்னாடி யோகனா நல்ல லட்சணங்கள் பொருந்திய குதிரை. ஏன்னா அரசர் வீடுல, அரசர் வீட்டுல அரசர்கள் ஏறி பயணிப்பதற்காக நல்ல குதிரை தகுதி வாய்ந்த சுழிகள் தான் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும். எந்த மாதிரி சுழிகள் இருந்தா அது வந்து மன்னருக்கு இவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பை தருகிற குதிரையாக இருக்குமோ, அப்படிப்பட்ட சர்வ லட்சணங்களும் பொருந்திய குதிரை அந்த யோக குதிரை. அந்த யோக குதிரை மேல ஏறி இவரு எங்க இந்த மாப்பிள வீட்டுக்குன்னு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல இவர் என்ன, இந்த இங்கே இப்ப எங்கே செய்யறாங்க, பெண் வீட்டுக்கு போக போகிறார்கள். அந்த பெண் வீட்டிற்கு அவர் கிளம்புகிறார். யோக குதிரை மேல சுந்தரர் போகிறார், தகும் திருநீர் சாட்டி போகிறார், சிவனடியை மனத்தில் கொண்டு போகிறார். அப்படி போகிறவருக்கு சிவபெருமான் நேரே வந்து காட்சி தரப்போகிறார். அதைத்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை வந்து நம்ம அடுத்த திங்கட்கிழமை வகுப்புல நம்ம பார்ப்போம்.